அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா March 21, டைம் பார்த்திங்கன்னா 11:45, மார்க்கெட் பார்த்திங்கன்னா 36-10 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகையில் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்கு, அதாவது மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆயிருக்குன்றதை இன்டிமேட் பண்ணுறதுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல்லர் 36-19.50 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த சார்ட்ல இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு தடவையும் கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகும். மார்க்கெட்ல ரெண்டே ட்ரெண்ட், பை ட்ரெண்ட், செல் ட்ரெண்ட். செல் ட்ரெண்ட் வரும்போது ரெட் கலர் கேண்டில், அதே இப்போ பை ட்ரெண்ட் வருது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கிரீன் கலர்ல வந்துடும். ஸோ ட்ரெண்டை நீங்க கேண்டில் கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து இதுல ஒரு சின்னதாக டிப்ஸும் வேற உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த டிப்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு வந்துடும். நிறைய பேருக்கு என்ட்ரி எடுக்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் பார்க்கல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 36-19.50. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அடுத்து டார்கெட் லைன்ஸ் பாருங்கள், கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல. ஸோ செல் கால்ன்றனால டார்கெட் கீழே இருக்குது, அதே பை கால் வந்துச்சுன்னா மேலே வரும். 36-129 தான் ஃபர்ஸ்ட் ஆரன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 90 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்ல இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு தடவையும் கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எங்க எடுக்கலாம், டார்கெட் எங்க எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கலான்னு கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்லேயும் கொடுக்கும். உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இந்த சார்ட் ஓபன் பண்ணி டெய்லி வாப்பீங்க. பார்க்கும்போது எல்லாரும் கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும்னு நினச்சிங்கனாலும் கேண்டிலுடைய கலர் வச்சு ட்ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு, அதனால் ரெட் கலரில் கேண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்திருக்க இந்த செல் கால் நல்லா போய் டவுன் சைடு இறங்கி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போய் ஸ்டாப்லாஸ் டச் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆகி 45 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. மார்க்கெட் ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான், ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. ஸோ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 36,125 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. இப்போ 111லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம், 36,000 புட் ஆப்ஷன். ஸோ ஒரு அடுத்த மணி பக்கத்தில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 423 வந்தது 470 ரேஞ்ச் போகுது. பட் இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் இன்னைக்கு வந்திருக்கு, 10:45 வந்து ஜென்ரேட் ஆகியிருந்திருக்கு. செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 420 ரேஞ்சுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, 419. அங்கேருந்து டவுனில் இறங்கியிருக்கு ஒரு 11:00 போல். 380 ரேஞ்ச் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 11:45 அதுக்கப்புறம் ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் தான் நமக்கு பைக்காலாக வந்திருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம். ஸோ பைக்கால் பார்த்தீங்கன்னா 421 ரேஞ்சில் நமக்கு பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. வந்தது இப்போ பாருங்கள் 490 மேலே ட்ரேடிங் போகுது. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் தான் ஃபுல்லாக ரைஸ் ஆகி ஏறினதில் ஆப்ஷனில் நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்து நல்லா மேலே வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷனில் நீங்கள் வச்சு பார்க்குறனால பார்க்கலாம். டேரக்ட் ஆப்ஷனில் கால்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ட்ரி பாயிண்ட் வந்து கிளியராக கிடச்சிரும், ட்ரெண்ட் என்ன அப்படின்றதையும் தெளிவாக வந்து வந்துடும். பட் இதில் ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து கொடுக்க முடியாது, இல்லை டைம் டிகேன்ற ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டில் நம்ம ஃபிக்ஸடாக இதான் வந்து ஆப்ஷன் மூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, பட் இங்கே நமக்கு 70 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் டைம் டிகே இருக்கனால இந்த வேரியேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். பட் ஆனால் மினிமமாக ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் அடுத்த மணியில் எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மேலே ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஆக்சுவலி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட், ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 1:35 கரெக்டாக பாருங்கள் நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. எப்படி நமக்கு ஓப்பனிங்கில் செல் கால் வரையில் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி இப்போ பை கால் வருது, பை டென் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால கிரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 36,080.30 அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். இப்போ கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு, அதாவது இந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும். அந்த பிரேக் அவுட் எந்த சைட் நடக்குதுன்றதை பார்த்துட்டு நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை எடுத்துக்கிட்டு நமக்கு கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து நமக்கு இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுக்கும். ஸோ அப்படி நமக்கு ப்ரீவியஸாக கிடச்ச செல் கால் அதை நம்ம அவரோட ஷோ கூட பண்ணுறோம். செல் கால் கிடச்சிச்சு 11:46, 36-19. அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ஒரு 40 மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு.
அடுத்து 12:25 அப்புறம் டவுனில் இறங்க ஆரம்பித்ததில் 12:30 அப்புறம் ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட், 36,000 பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1:30 36,000 ரெக்கவரி, மேலே 36,000 மேலே வந்ததுனால நமக்கு பைக்காலாக சேஞ்ச் ஆகுது. பைக்கால் வந்தது 36,080. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் டார்கெட் 36,170 இருக்குது, 90 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 90 பாயிண்ட் அகெயின் பிரேக் அவுட் பண்ணுதான், அதாவது அப்பர் சைட் ரைஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு 2:05 மேலே ஆகுது, நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் மேலே டைமிங் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. இதில் பைக்கால் பார்த்தீங்கன்னா 2:00 வரைக்கும் அந்த பையிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு. இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 2:00 அப்புறம் தான் மார்க்கெட் ரைஸ் ஆனதில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 36,80 இப்போ 180 மேலே போகுது, 100 பாயிண்ட் மூவ்மெண்ட். மீன்வைல் இதில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் ஆக்சுவலி செல் கால் ஷோ பண்ணுது. ஸோ செல் கால் பார்த்தீங்கன்னா 480 வந்து 420 கீழே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. பட் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது பை பண்ணுற மூலிமா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கால் ஆப்ஷனில் எடுக்க முடியும், லோ ப்ரீமியம்லையே. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு லாஸ்ட்டாக ஒரு பைசல் கால்ஸ் வந்து கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.